Hello all, welcome back to Toby's channel. In the video, la smoothie 7 days ke eppadi seiradungiradha kaatren naan. Inge fruits irukku, yogurt irukku, flax seed, nuts irukku. Idha indha magic bullet idu or blender mari idhula dhaan pottu seiradhu. Idhula vandu 4 jars kudupaanga. Indha size la onnu, idoda half size la onnu. 2 blades onnu, 4 blades onnu. Na 4 blades ulla dhaan eduthukuren. 2 plates உள்ளது மோஸ்ட்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்கிறதுக்கு அதை அந்த ஸ்மெல் வரும்ங்கிறதுனால அதை இது பண்ணுவேன். இப்படி வச்சு அழுத்தினாக்கா அது சுத்தும். ஸோ இந்த ஸ்மூதி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு இந்த யோகர்ட் இருக்கணும், பிளெயின் யோகர்ட் இருக்கலாம். இப்போ எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஒன்றும் கிடைக்காததுனால நான் ஃப்ரூட் பாட்டம் யோகர்ட் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது, அது உள்ளுக்கு ஸ்ட்ராபெரி சங்க்ஸ் இருக்கும். இது செர்ரி, இது வந்துட்டு ராஸ்பெர்ரி, இது ப்ளூபெர்ரி, இது வெண்ணிலா. ஸோ யோகர்ட் மெயினு. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று போட்டு ஒவ்வொரு கலரில் வச்சுக்கலாம். அப்புறம் பனானா, ஹாஃப் பனானா போடலாம். க்ரீன் கலருங்கிறதுனால க்ரீன் கலருக்கு கிவி ஃப்ரூட் போடுவோம். கிவி இது கிடைக்கல எனக்கு, ஸோ பேர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு இல்லாடி க்ரீன் ஆப்பிள். அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் வச்சா அந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் வந்துட்டு ஒமேகா 3 இருக்கிறதுனால அது நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு. அப்புறம் இது வந்து நட்ஸு, எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வால்நட்டும் பிஸ்தா ஆல்மண்ட்ஸ் எடுத்துருக்குறேன். மூணுத்தையும் சேர்த்து போட வேணாம், ஒன்று ஒன்று போட்டால் போதும். இது வந்துட்டு நீங்கள் இங்கே பவுடராகவும் கிடைக்கும், கிராக்ட் கிடைக்கும், ஹோலாகவும் கிடைக்கும். நம்ம ஊற வச்சுட்டு போட்டால் சீக்கிரம் அரைஞ்சிரும். இந்த இது ஆல்மண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் வால்நட்ஸ்லாம். இதெல்லாம் ஈஸியாக அரைப்பட்டுரும், இல்லாட்டி பவுடர் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் பனானா. இப்போ மண்டே அன்னைக்கு வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணுறோனாக்கா ஹாஃப் பனானா, அப்புறம் ஹாஃப் கிவி, அப்புறம் பிளெயின் யோகர்ட் போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு பிளெண்டரில் போட்டு சுற்றி வச்சுக்கலாம். அதை இதில் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஜார் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சும்மா ஃபேன்சியாக இருக்கிறதுக்கு தான். இது எங்கள் பிள்ளைங்க எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டு போகிறது, இது எடுத்துகிட்டு போவோம். இது வந்து ஸ்ட்ராபெரிஸுக்கு. ஸோ டியூஸ்டே ஸ்ட்ராபெரின்னு வச்சுக்கலாம், அப்புறம் வெனஸ்டே பைன் ஆப்பிள்னு வச்சுக்கலாம், இல்லை மேங்கோ வச்சுக்கலாம், அப்புறம் தேர்ஸ்டே வாட்டர்மெலான் வச்சுக்கலாம், அப்புறம் ப்ளூபெரிஸ் வச்சுக்கலாம் ஃப்ரைடே. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வச்சுருந்தா அவங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணாக இருக்கும். நல்லா ஹெல்தி ட்ரிங்க்கும் இது. பிரேக்ஃபாஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம். இதை பிள்ளைங்களுக்கும் நல்ல ஹெல்தி, நம்மளுக்கும் இது நல்ல ஹெல்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அவங்களுக்கு ஸ்மூதி இப்போ வின்டரில் குடிக்க முடியாட்டி இதையே வந்துட்டு ஓட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓட்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நாள் ப்ளூபெரிஸ் போட்டுக்கலாம், ஒரு நாள் ஸ்ட்ராபெரிஸ், ஒரு நாள் ராஸ்பெரி, ஒரு நாளைக்கு ரைசின் போட்டுட்டு அதுலேயும் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கலாம், அதுலேயும் இந்த பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி ட்ரிங்க். இது நல்ல குடித்தாக்கா நல்லா ஒரு 1 ஹவருக்கு பசிக்காது இது நம்மளுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதான்னு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் கனேடியன் ஃபுட் கைட், கனடாஸ் ஃபுட் கைட். அந்த ஃபுட் கைடில் என்னென்னா நம்ம ஒவ்வொரு மீல்லையும் நம்ம அந்த 4 ஃபுட் குரூப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் விச் இஸ் ரைஸ், அப்புறம் வீட் அந்த மாதிரியா, வீட் ரவா சுஜி அந்த மாதிரி அது. அப்புறம் ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு மீட் அண்ட் மீட் சப்ஸ்டிடியூட், அந்த நட்ஸ் இருக்குது, அப்புறம் டோஃபு, பன்னீர், சோயா அதெல்லாம். கால்சியம்க்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸு, சீஸ் அகைன் பன்னீர், அப்புறம் யோகர்ட், மில்க் அதெல்லாம். இப்படி ஒவ்வொரு ஃபுட் குரூப், அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ். ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட் குரூப்லேருந்து ஒரு எப்படியும் நம்ம சாப்பிட்றதுல ஒவ்வொரு மீல்லையும் இருக்கணுங்கிறது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன் எல்லாமே. கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ் இருக்குது, அப்புறம் ஒமேகா இருக்குது. இது எல்லாமே இதுக்கு மட்டும்தான் பனானாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நான், ஏன்னா லோ கார்பாக இருக்கணும்னு. ஸோ இது ஒரு ஃபன்னாக இருக்கிறதுக்கு தான் இப்படி வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி கலர்டு ஜார்ஸ் இது வச்சு. இங்கே சிலர் என்ன பண்ணுவாங்க, 1 வீக்குக்கு வேண்டியதை வீக்கெண்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்பப்போ அவசரமாக வேலைக்கு போகும்போது இதை ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் டெய்லி எப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன். மோஸ்ட்லி சம்மரில் தான் பண்ணுவேன், இப்போ பண்ண மாட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.